சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, காசா போரில் மிகப்பெரிய விலை கொடுத்து விட்டோம், நெதஞ்சாகு வேதனை, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதி செய்வதற்காக கத்தார் மற்றும் எகிப்துடன் அமெரிக்கா தொடர்ந்து நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது, பிளிங்கன் தெரிவிப்பு, ரஃபா மீது படையெடுப்பதை உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது, நெதஞ்சாகு அதிரடி அறிவிப்பு, 10 மில்லியன் லிட்டர் எரிபொருளை அனுப்ப ஈராக் முடிவு, ஈராக் பிரதமர் அறிவிப்பு, ஒரே நாளில் காசாவை அடைந்த 9 நாடுகளின் சர்வதேச உதவி விமானம், இங்கிலாந்து தெரிவிப்பு. இவை பற்றி தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். பலஸ்தீனிய குழுக்களினால் சிறைபிடிக்கப்பட்ட அனைவரையும் விடுவிக்கும் வரை போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் பிரதம மந்திரி நெதன்யாகு அவர்கள். இஸ்ரேலியர்களிடையே உரையாற்றிய அவர், இஸ்ரேல் வெற்றி மிக சமீபத்தில் உள்ளதாகவும், ஆனால் அதற்காக நாங்கள் கொடுத்த விலை மிக வேதனையானது எனவும் தெரிவித்துள்ளார். அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்யாமல் தனது அரசாங்கம் போர் நிறுத்தத்திற்கு உடன்படாது எனவும் சபதம் செய்துள்ளார். ஹமாஸை தோற்கடிக்க முடியாமல் இஸ்ரேல் படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காசாவை விட்டு வெளியேறியதாக அறிவித்துள்ள நிலையில் நெதன்யாகு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதனிடையே காசாவில் உள்ள இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெற்றால் மட்டுமே பேச்சுவார்த்தையை தொடர்வோம் என்னும் ஹமாஸ் முக்கிய நிபந்தனையை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாலேயே படைகளை திரும்ப பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இஸ்ரேலுக்குள் தனக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் பணைய கைதிகளை மீட்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளார் நெதன்யாகு. எனவேதான் ஹெய்ரோவில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் ஹமாஸின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு நிறைந்த போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதேவேளை காசாவில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதில் தனது குழு 24 மணி நேரமும் உழைத்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நாங்கள் கத்தார், எகிப்து மற்றும் இஸ்ரேலுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹமாஸுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை வழங்குகிறோம், அது மிகவும் தீவிரமானது மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. ஹமாஸ் இந்த வாய்ப்பை உடனடியாக முன்னெடுத்து சென்று காசா முழுவதிலும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் போர் நிறுத்தத்தை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் பற்றிய முன்மொழிவை ஒப்புக்கொள்ள இப்போது ஒரு வாய்ப்பு உள்ளது. போர் நிறுத்தம் குறித்த முடிவானது தற்போது ஹமாஸின் கையில் உள்ளது. ஹமாஸ் என்ன செய்கிறது என்பதை உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக வாஷிங்டன் டிசியில் இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரூனுடன் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மேலும் கூறியதாவது, காசா முழுவதிலும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரிக்க இஸ்ரேல் உறுதியளித்தது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இஸ்ரேல் சில ஆரம்ப நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வரவிருக்கும் நாட்களில் நடக்க வேண்டிய முக்கியமான பல விடயங்களை அமெரிக்கா கவனித்து வருகிறது. காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்வதற்காக வடக்கு நுழைவு பாதையை திறத்தல் போன்றனவாகும். இதனைவிட 400க்கும் மேற்பட்ட ட்ரக்குகள் நேற்று காசாவிற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளன. இது அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நாளில் அதிகம் வழங்கப்பட்ட உணவு தொகையாகும் என்றார். மேலும் உள்வரும் உதவிகள் தெற்கில் மட்டுமின்றி காசா முழுவதும் விநியோகிக்கப்படுவது முக்கியமாகும் என கூறியுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதி செய்வதற்காக கத்தார் மற்றும் எகிப்துடன் அமெரிக்கா தொடர்ந்து நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது எனவும் பிளிங்கன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிவித்தலை விடுத்துள்ளார். அதாவது, ரஃபா மீது படையெடுப்பதை உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று நெதன்யாகு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெற்கு காசா நகரமான ரஃபா உட்பட ஹமாஸின் அனைத்து படைகளையும் அகற்றும் இலக்குடன் இஸ்ரேல் தொடரும் என்று பிரதமர் கூறியுள்ளார். மேலும், நம்மை தடுக்கும் சக்தி உலகில் இல்லை, அவ்வாறு செய்ய முயற்சிக்கும் பல சக்திகள் உள்ளன, ஆனால் அது உதவாது, ஏனெனில் இந்த எதிரிகளை முற்றாக அளித்த பின்னர் நம்மை மீண்டும் ஒருபோதும் நெருங்க மாட்டார் என்று நெதன்யாகு கூறினார். சுமார் 1.5 மில்லியன் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள ரஃபாவில் 4 ஹமாஸ் படைப்பிரிவுகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மக்கள் சரிந்துள்ள ரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்தக்கூடாது என இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்கா உட்பட சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் நெதன்யாகுவின் ரஃபா தாக்குதல் திட்டம்
சட்டத்தை விமர்சிப்பவர்கள் அது பொதுமக்களுக்கு பேரழிவில் முடிவடையும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே 185 நாட்களை கடந்து போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போரின் காரணமாக பலஸ்தீன் பகுதியில் அடிப்படை மனிதாபிமான தேவைகள் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பல்வேறு சர்வதேச நாடுகளும் பலஸ்தீன் மக்களுக்கு தங்களின் உதவிக்கரங்களை நீட்டி வருகின்றன. இதனிடையே பலஸ்தீனுக்கு உதவ முன்வந்துள்ள ஈராக் காசா பகுதிக்கு 10 மில்லியன் லிட்டர் எரிபொருளை வழங்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இது குறித்து ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சுடானி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவில் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 10 மில்லியன் லிட்டர் எரிபொருள் அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும் காசாவில் இருந்து காயமடைந்த பலஸ்தீனியர்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஈராக்கின் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக காசாவில் ஒரே நாளில் 9 நாடுகளின் மிகப்பெரிய சர்வதேச உதவி விமானம் மனிதாபிமான உதவிகளான தயாரான உணவு, தண்ணீர் மற்றும் அரிசியை காசாவிற்குள் ஏர்ட்ரோப் செய்துள்ளதாக இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜோர்டானிய ஆயுதப்படைகளின் தலைமையில் புனித ரமலான் மாதத்தின் முடிவை குறிக்கும் வகையில் முற்றுகையிடப்பட்ட கடலோர பகுதியில் நூற்றுக்கணக்கான தொன் உதவிகள் ஏர்ட்ரோப் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளும் இதில் பங்கேற்றன என்று இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த உதவி விமானத்தின் உதவி பொருட்களின் அளவு அதிகரித்துள்ள போதிலும் வடக்கு காசாவில் பஞ்சத்தை தடுக்க தேவையான உதவிகளை வழங்குவதற்கான ஒரே பயனுள்ள வழி தற்போதுள்ள நிலப்பாதைகள் மூலம் மட்டுமே என்பதை மனிதாபிமான வல்லுநர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காசா பகுதியில் உள்ள அல் ஜசீராவின் நிருபர் நுசிராத் அகதிகள் முகாமின் அல் ஜவைதா பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலில் கொல்லப்பட்ட குறைந்தது 10 பேரின் உடல்கள் டெய்ரெல் பாலாவில் உள்ள அலக்ஷா தியாகிகள் மருத்துவமனைக்கு வந்தடைந்ததாக கூறப்படுகிறது. குறித்த தாக்குதலில் இறந்தவர்களில் 4 குழந்தைகளின் உடல்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காசா மீதான இஸ்ரேலின் போர் பலஸ்தீன் மக்களின் உயிர் உடைமைகளை மாத்திரமின்றி காசா மாணவர்களின் கல்வியை பறிக்கிறது என சர்வதேச அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதாவது இஸ்ரேல் காசா மீது நடத்திய கொடூரமான தாக்குதலில் காசாவின் அனைத்து பல்கலைக்கழகங்களும் அழிந்துவிட்டன. மேலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை கல்வி கற்க வாய்ப்பில்லாத நிலைக்கு ஆளாக்கியுள்ளனர். இஸ்ரேல் ஆனது தனது தாக்குதல் மூலம் காசாவின் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையினேயே கேள்விக்குறியான நிலைக்கு தள்ளியமை வேதனைக்குரிய ஒன்றாக காணப்படுகிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.